Hi friends, welcome to our channel. In our channel, we are going to make a cough and cold super remedy. Chicken pepper gravy, how do you do this video? If you are watching our channel first time, please subscribe and click the bell icon and click the all wraps. Now, we are going to make a pepper chicken dry powder ready. 2 spoon melagu. 1 spoon seeraham, 1 spoon soombu, 1 spoon malli, 1 melagavattam. Idu ellathiyum dry ah nalla varasukonga. Inda powder da namakku cold cough vandu sari pandra remedy powder. Idha dry ah nalla பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் இத ஃபைனா ஒரு பவுடரா அரைச்சு வந்தறலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் காம்பை எடுத்துட்டு அரைங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த dry powder வந்து அரைச்சாச்சு இப்போ வாங்க pepper chicken செய்ய ஆரம்பிச்சிரலாம் broilerலயே ஒரு நல்ல ரெமெடியா நீங்க இத செஞ்சு பாருங்க சளிக்கு இப்போ வந்து வடை செட்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் நமக்கு நாட்டுக்கோழி கிடைக்காத சமயத்துல இந்த மாதிரி பிராய்லர்ல கூட நம்ம கோல்ட் காஃப்க்கு வந்து இந்த மாதிரி ரெமெடி செஞ்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் ஒரு பிஞ்ச் சோம்பு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கணும் நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு காணா மிளகாய் போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க பெரிய தக்காளி பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 넣ல்லா பச்சை வாசனை போற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில ஒரு இனத்து இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இப்ப சுத்தம் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ சிக்கனை இதுல போட்டுறலாம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ரெடிமேடா விக்கிற தனியா பவுடர் மிளகு பவுடர் போட்டு செய்றதங்க இந்த மாதிரி நம்மளே ஃப்ரெஷா வறுத்து அரைச்சு போடுறப்ப வந்து அந்த அரோமா சூப்பரா இருக்கும் அரைச்சு வச்சிருக்க அந்த dry பவுடர் போட்டுறலாம் இல்ல இப்ப ஈவனா இத வந்து நல்லா சரட்டி விட்டுக்கலாம் இதில ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுவையான pepper chicken gravy ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்ம சுவையான pepper chicken gravy ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சுவையான pepper chicken gravy ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்